Assalamu alaikum and hi everyone. I'm Zulfia from Zulfia's Recipes. Na channel start panna pudusla irundhe nariya per enkitta vande enoda veedu kaata solli ketirundinga home tour ketirundinga. Na ivlo naal kaatave illa channel January la start panna ana ipo varaikku na kaatave illa. Kaaranam enna appdin paathinga vande na irukkuradhu periya bungalow la onnum kedaiyadhu. Na irukkuradhu or chinna studio da. So studio flat ah evlo da sutti sutti kaatradhu appdin solla da ivlo naal vande na kaataama irundha. But romba repeated ah adha pathiye ketittu irukkradhunaal சரி நீ காட்டலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கேன். நிறைய பேர் கோவம் வரப்பட்டாங்க, என்ன நீங்க நாங்க கேக்குற வீடியோ போடவே மாட்டேங்கிறீங்க, ஹோம் டூர் காட்ட மாட்டேங்கிறீங்க, எதுக்கு உங்க வீடியோ காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எனக்கு பெருசா இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனாலதான் வந்து இவ்வளவு நாள் காட்டாம இருந்தேன். பட் ஓகே, ரிப்பீட்டடா எல்லாரும் கேக்குறதுனால ஒரு சின்ன வியூ என் வீடை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணிருக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து என்னோட வீடு பத்தியும் அது ரெண்ட் ஆகட்டும் சரி இல்ல நான் இருக்கிற ஏரியா அண்ட் அதை பற்றிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் எங்கே இருக்கேன்னு கூட ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் மட்டும் கொடுத்துட்டு நம்ம ஹோம் டூர் பார்க்கலாம். புதுசாக சேனல் பார்க்குறவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், நான் இருக்கிறது வந்து யூஏஇயில் கேபிட்டல் சிட்டி அபுதாபியில் இருக்கிறேன். அண்ட் அபுதாபியில் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹம்தானில் இருக்கிறேன். அண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஹம்தானில் இருக்கிறாங்க, நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்டே இருப்பாங்க ஐம் ஆல்சோ இன் ஹம்தான் ஹம்தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வரைக்கும் நான் அப்படி யாரையும் பார்த்ததில்ல, ஒன்று ரெண்டு பேர் பார்த்துருக்குறேன், ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. சரி டாபிக் மாறி போகிறேன். ஸோ நான் இருக்கிறது வந்துட்டு ஹம்தானில், அண்ட் என்னோட வீடு இருக்கிறது வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்டுடியோ. இது ஸ்டுடியோ அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், ஸ்டுடியோ அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும், அதுலேயே வந்து பெட் ஸ்பேஸ், லிவிங் ஸ்பேஸ், டைனிங் ஏரியா அந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்டுடியோ. அண்ட் வில்லாஸும் இருக்குது, பட் ஹம்தானில் வந்து வில்லாஸ் கிடையாது. வில்லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பெரிய வீடு இருக்கும், அதில் இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டிஷன், நிறைய ஃபேமிலிஸ் வந்து அதில் இருப்பாங்க, அதுதான் வந்து வில்லான்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே எல்லா மாதிரியான வீடும் இருக்குது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும் இங்கே. அண்ட் அதுக்கப்புறம் ஹம்தான் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் இருக்கிறது வந்து டவுன்டவுன் ஏரியா, ஒரு கமர்ஷியல் ஏரியா ஹம்தான் அப்படிங்கிறது, ஒரு ஃபுல் சிட்டின்னு கூட வச்சுக்கிடலாம், எனக்கு அப்படிதான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஃபுல் சிட்டி தான் இது ஹம்தான். ஸோ நிறைய மால்ஸ் இருக்குது. அண்ட் என் வீட்டிலேருந்து ஒரு 2 மினிட்ஸ் வாக்கில் நடந்து போனாலே 2 நிமிஷத்தில் ஒரு கார்னிச் இருக்குது, மீன்ஸ் பீச் இருக்குது, பார்க் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து 2 நிமிஷம் வாக்கில் தான் இருக்குது. ஸோ சென்டர் ஆஃப் த சிட்டியில் தான் வந்து நான் இருக்கிறேன். ஸோ சிட்டியில் இருக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி ரெண்ட்டும் வந்து இருக்கும். அண்ட் அவுட்டரில் போனோம் அப்படின்னா ரெண்ட் வந்து நம்ம கொஞ்சம் கம்மி, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு அவுட்டரில் போனால். பட் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் வந்து இங்கே தான் இருக்கிறதுனால எல்லாமே, என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாளைக்கு 5-6 தடவை வீட்டுக்கு வந்துடுவாங்க, டீ குடிக்கணும்னா கூட வீட்டுக்கு வந்தால் டீ குடிப்பாங்க, வெளியே கூட குடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஆஃபீஸ் கிட்டே இருக்கிற மாதிரி தான் பார்த்தாங்க நான் வரும்போது. அண்ட் நான் யூஏ வந்ததுலேருந்து நான் இந்த வீட்டில் தான் இருக்கிறேன், மாறலைனா. மார்ச் 18 வந்தேன்னா, 2018 மார்ச் 17 வந்து நான் வந்தேன், அப்போத்துலேருந்து நான் இந்த வீட்டில் தான் வந்து இருக்கிறோம் நாங்கள். ஸோ நான் டக்குன்னு ரெண்ட் பற்றி மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஹோம் டூர் பார்க்கலாம், இல்லைன்னா ரொம்ப பேசிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இருக்கிற ஸ்டுடியோட ரெண்ட் வந்து 3,250 dirhams. இது 3,250 dirhams நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு வந்துட்டு 61,092 rupees எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ இதுதான் ரெண்ட் இங்கே. லைக் இது கொஞ்சம் சென்டர் ஆஃப் த சிட்டிங்கிறதுனால ஸ்டுடியோவே வந்து 3,000 dirhamsல் இருக்குது. இல்லை கொஞ்சம் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு, கொஞ்சம் அவுட்டரில் போகிறீங்கன்னா நமக்கு ஒரு 2,800க்கு ஸ்டுடியோ வந்து கிடைக்கும். அண்ட் நான் இருக்கிற ஏரியாவில் 1BHK வந்துட்டு 4,000 வருது. நாங்கள் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் வந்து 4,000 dirhams வருது 1BHK. பட் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறனால எங்களுக்கு ஸ்டுடியோவே போதும். பட் ஸ்டுடியோ அப்படின்னா வந்து நீங்கள் கப்பலாக இருக்கிறீங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு, இல்லை நீங்கள் ஃபேமிலி கூட்டிகிட்டு வர்றீங்க அப்படின்னா வந்து ஸ்டுடியோ வந்து கண்டிப்பாக செட் ஆகாது, நீங்கள் 1BHK தான் போய் ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஷேரிங்கில் கூட நிறைய பேர் வந்து இருப்பாங்க. இப்போ ஒரு 2BHK ஃப்ளாட் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டு ஃபேமிலி, அந்த மாதிரி ஷேரிங்கில் இருப்பாங்க. பட் ஷேரிங்கில் இருக்கும்போது வந்து நம்மளுக்கு அவ்வளோவா ஒன்றும் ப்ரைவசி இருக்காது. அண்ட் அதுக்கு மேலே வந்து நம்ம கூட இருக்கிற ஃபேமிலியும் வந்து கொஞ்சம் நல்ல ஃபேமிலியாக இருந்தால் வந்து நல்லாயிருக்கும், இல்லை ரொம்ப சண்டை போடுறவங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா. இல்லை நமக்கு நல்லா செட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரி ஷேரிங்கில் கூட இருக்கலாம், அது ஒவ்வொருத்தரை பொறுத்து இருக்குது. அதுவுமே வந்துட்டு ஒரு 2,500 அந்த ரேஞ்சில் கிடைக்கும் ஷேரிங் அப்பார்ட்மெண்ட்டுமே. அண்ட் அதுக்கு அப்புறம் வந்துட்டு ரெண்ட் 3,250 dirhams. அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் ரெண்டுமே சேர்த்து வந்து 350 dirhams வரும் இங்கே. 320 to 350 இதுதான் வேரியேஷன், சில டைம் 400 கூட வரும். ஸோ நம்ம அமௌண்ட்டுக்கு வந்து 350 எவ்வளோனா 6,579 வரும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து வைஃபை அப்படிங்கிறது என்னெல்லாம் வரும்னா, இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து
ஆமாம் அது மட்டும் தான் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் கனெக்ஷன் டிவி கனெக்ஷன் இருக்குது, பட் அதுக்குமே நம்ம எக்ஸ்ட்ரா தான் பே பண்ணணும். ஸோ வெறும் இன்டர்நெட் அதுக்கெலாம் மட்டும் எவ்வளோ வருதுன்னா லேண்ட்லைன் வரும் இது கூட சேர்த்து 450 dirhams வரும். 450 அப்படின்னா வந்து 8458 8458 வரும். நாங்கள் எத்திசலாத் தான் வச்சுருக்குறோம் நாங்கள் வைஃபை. அண்ட் அது போக டிவிக்கு வந்து நம்ம தனியாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எடுக்கணும். நாங்கள் வந்து எப் டிவி வச்சுருக்கோம். அண்ட் எப் டிவியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோனா 290 dirhams. ஒரு வருஷத்துக்கே வந்து 290 dirhams வரும். 290 dirhams அப்படின்னா வந்து அதை நான் கன்வெர்ட் பண்ணி எழுதி வைக்கல, அதை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 290 × 18.80. ஸோ அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, நான் அது எழுத மறந்துட்டேன். அவ்வளோதான். ஸோ அது வந்து வீட்டுக்குள்ளே அமௌண்ட்டு இவ்வளோ ஆகும் டோட்டலாக இங்கே நம்ம ஸ்டே பண்ணும்போது. ஆனால் எங்கே போனாலுமே வந்து உங்களுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு, ஒய்ஃபை, அதுக்கப்புறம் வந்துட்டு டிவிக்குள்ளது, அது எல்லாமே வந்து சேஞ்சே ஆகாது. நீங்கள் எந்த சைட் போனாலும் அதே அமௌண்ட் தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா, ரெண்ட் வேணால் நீங்கள் வெளியே போனீங்கன்னா ஒரு 500 to 800 dirhams வந்து வேரியேஷனில் கிடைக்கும் உங்களுக்கு, நல்ல வீடே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஒருத்தரை பொறுத்து இருக்காது, நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிறலாம். ஸோ இதுதான் என் வீடு ரெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ். அண்ட் வீடு வந்துட்டு லைக் கம்பெனிலேருந்து கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. கம்பெனியிலேருந்து எல்லாம் வீடெல்லாம் எதுவுமே கொடுக்கல. இது ஓனா நம்ம தான் கையில் காசு போட்டு, எப்படி சொல்ல, நம்ம சேலரியிலேருந்து நம்ம தான் எடுத்து கொடுக்கணும், அந்த மாதிரி தான் இது. கம்பெனியிலேருந்துலாம் வீடு கொடுக்கல எங்களுக்கு. ஸோ இதுதான் என் வீடு பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ ஹோம் டூர் காட்டுறேன்னா, கிளீனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவாங்க. வீடு வேக்யூம் பண்ணி, மாப் பண்ணி, கிச்சன் கிளீன் பண்ணுறது, பாத்ரூம் கிளீன் பண்ணுறது, கார்பேஜ் எடுக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. இதுதான் என் வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ். இந்த டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன வராண்டா மாதிரி இருக்கும். நிறைய பேர் அங்கே வந்து சைக்கிள் வைப்பாங்க, இல்லை வேஸ்ட்டாக திங்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வைப்பாங்க. பட் நாங்கள் நிறைய திங்ஸ் வந்து டம்ப் பண்ணாததுனால அந்த இடம் வந்து ஃப்ரீயாக தான் வச்சுருக்குறோம். லெஃப்ட் சைடில் இருக்கிற டோர் வந்து லிவிங் ஏரியாவுக்குள்ளது, ரைட் சைடில் இருக்கிறது வந்து கிச்சனுக்குள்ளது. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லிவிங் ஏரியா காட்டுறேன். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஏசிக்குள்ள கண்ட்ரோலர் இருக்கு. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வெல்கம் டு மை ஹோம். டோர் கிட்ட ஒரு சின்ன ஷூ ஸ்டாண்ட் வச்சிருக்கிறேன். நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்ங்கிறதுனால கம்மியான ஷூஸ், அதனால சின்ன ஷூ ஸ்டாண்ட். அண்ட் அதுக்கிட்ட ஒரு டஸ்ட்பின் இருக்கு. கிளீன் பண்ண வராத அன்னைக்கு கார்பேஜ் வந்து நானே கிளியர் பண்ணிடுவேன். அண்ட் டஸ்ட்பின் கிட்ட இருக்கிறது பாத்ரூம். இங்கே வந்து பாத் ஏரியா தனியாக, டாய்லெட் தனியாக, வாஷிங் மிஷின் தனியான்னு இருக்கும். அண்ட் இதிலிருந்து டேர்ன் பண்ணோன்னா நமக்கு மெயின் லிவிங் ஸ்பேஸ் வரும். இந்த ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஏசி தான். கப்புள்ஸ் எல்லாருக்கும் இந்த ஸ்டுடியோ வந்து நல்ல காம்பேக்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் ஃபேமிலி கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா தனியாக 1BHK பார்க்குற மாதிரி தான் இருக்கும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அண்ட் இங்கே வந்து ஒரு 5 பேர் உட்கார்ற மாதிரி சோஃபா வந்திருக்கு. அண்ட் ஒரு டீபாய் வச்சுருக்கிறேன். அண்ட் நைட் லேம்ப் இருக்குது. இந்த சைடு வந்து ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் இருக்கும். அண்ட் இங்கே ஒரு வாட்டர் டிஸ்பென்சர் இருக்குது. கீழே வந்து ஒரு 3 ட்ரா இருக்க ஒரு டேபிள் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ட்ராவில் நான் வந்து குரான் வச்சுருக்கிறேன். செகண்ட் ட்ராவில் வந்துட்டு நான் டீலைட் கேண்டில், அதுக்கப்புறம் ரூம் ஃப்ரெஷ்னர், அகர்பத்தி அந்த மாதிரிலாம் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து டிவி ஸ்டாண்ட் இருக்கு. டிவி ஸ்டாண்டில் அதுலேயே கீழே நான் முசல்லா, அதுக்கப்புறம் தொழுகிறதுக்குள்ள துணிலாம் வச்சுருக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு குட்டி டேபிள், அதில் ஒரு நைட் லேம்ப், அதுக்கப்புறம் நம்ம ஊதுபத்தி வைக்கிறோம்ல அதோட ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு லேண்டன் இருக்குது. இது வந்து பெட் ஸ்பேஸ்க்குள்ள என்ட்ரன்ஸ். நான் காட்டினேன் இல்லையா கிளாஸ் பார்ட்டிஷன், அதுலேருந்து உள்ளே போனோம் அப்படின்னா பெட் ஸ்பேஸ் இருக்கும், ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும்.
இதுமே ஒரு சின்ன பெட் ஸ்பேஸ் தான், பட் ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளோட மிரர் இருக்குது. கீழே ஒரு நாலு ட்ரா இருக்கிற மாதிரி ஒரு டேபிள், அண்ட் சைடில் இன்னொரு டேபிள் இருக்குது. அது கீழே ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்கிறேன். அண்ட் சைடில் இருக்க டேபிள் மேலே நான் லேண்ட்லைன் வச்சுருக்கிறேன். அண்ட் ஹெட்போர்டில் வந்து நான் ஒரு சின்ன ஸ்டார் லைட்ஸ் மாதிரி போட்டிருக்கிறேன். அண்ட் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நீங்கள் காலையில் கண் முழிக்கும் போதே டைரெக்டாக வந்து விண்டோ இருக்கும், அதுதான் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பெரிய விண்டோ. இதுலேருந்து பார்த்தா நமக்கு ரோடு சூப்பராக தெரியும். அண்ட் இந்த கிளாஸ் பார்ட்டிஷன் வந்து அன்பிரேக்கபிள் தான், ஸோ பயம் இல்லாது. அண்ட் அங்கே ஒரு வால் பெயிண்டிங் ஹேங் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து ஒரு குட்டி கபோர்டு இருக்குது, அதுலேருந்து டேர்ன் பண்ணோம்னா டைனிங் ஸ்பேஸ். நான் என்னோட எல்லா வீடியோவும் வந்து இந்த ஏரியாவிலேருந்து தான் ஷூட் பண்ணுவேன். காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற விண்டோ தான். எனக்கு கிச்சன் வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்காது, ஸோ இந்த லைட்டுக்கு ஆப்போசிட்டில் இருந்து குக் பண்ணும்போது நல்ல வீடியோ வந்து நல்ல கிளியராக இருக்கும். இது ஒரு சின்ன டேபிள் தான். அண்ட் அங்கே வந்து ஒரு ஓவனும் ஒரு கெட்டிலும் இருக்குது. எனக்கு வீட்டில் ரெண்டு ஓவன், இந்த ஓவன் ஒன்று, அதுக்கப்புறம் கிச்சனில் இருக்கிறது ஒன்று. அண்ட் இங்கே வந்து நான் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் விண்டோவிலேருந்து தெரிகிற வியூ. இங்கே நின்று குக் பண்ணும்போதே மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அண்ட் சாப்பிடும்போதும் நல்லா வெளியே பறக்க பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய டைனிங் டேபிள். அண்ட் இங்கே வந்து ஒரு சின்ன டேபிள் இருக்குது, அதில் கொஞ்சம் க்ளீனிங்க்கான திங்ஸ் வச்சுருக்கிறேன். அண்ட் ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ், கொஞ்சம் டைனிங் செட்லாம் வச்சுருக்கிறேன். நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டுக்கு அவ்வளோவா கெஸ்ட்டும் வரமாட்டாங்க, ஸோ எங்களுக்கு இதுவே ரொம்ப தாராளமாக இருக்கும் இந்த வீடு. அண்ட் கொஞ்சம் கப்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் கப்ஸ் வைக்கிற அந்த ஆர்கனைசர், அதெல்லாம் வந்து நான் ஹோம் பாக்ஸில் வாங்கியிருந்தேன். அண்ட் இங்கே வந்து ஒரு அயனிங் போர்டு இருக்குது. புதுசாக இப்போ ஹம்தானில் வீடு தேடுறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் டைனிங் ஸ்பேஸ் முடிஞ்சுது. நான் காட்டினேன் இல்லையா, அதில் ஆப்போசிட் டோரில் வந்து கிச்சன் இருக்குது. கிச்சன் வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்காது, விண்டோ இருக்காது. அண்ட் இங்கே வந்து ஒரு ஓவன் இருக்குது, ரைஸ் குக்கர் அதெல்லாம் வச்சுருக்கேன். வேறு அப்ளையன்சஸ் எல்லாம் கீழே இருக்க கபோர்டில் நான் வச்சுருவேன். பட் என்ன ப்ளஸ் அப்படின்னா, நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது இந்த வீட்டில். அண்ட் இது தான் என்னோட ஸ்டவ். நிறைய பேர் என் ஸ்டவ் பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க, இது தான் அது. இது வந்து கேஸ் ஸ்டவ் கிடையாது, ஹாட் பிளேட் தான். கீழே வந்து நம்ம கிரில் பண்ணிக்கிறலாம். ஹாட் பிளேட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோனும் நல்லாயிருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சூடாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பாத்திரம், பட் சூடாயிடுச்சுன்னா ரொம்ப சூடாயிரும். ஸோ நம்ம செய்கிற ஃபுட் வந்து அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நான் எனிஹவ் இதை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு தான் இருக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய ஹோம் டூர். நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருந்தீங்க ஹோம் டூர் ஹோம் டூர்னு. ஸோ எங்களே மாதிரி சின்ன ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப அழகான வீடு இது, ரொம்ப ஸ்பேஷியஸ் எங்களை பொறுத்த வரைக்கும். நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி எங்களுக்கு பர்சனலாக ஃபீல் ஆகும். பட் பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இடம் பத்தாது. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோடய வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸ் எதுவும் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.